ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் இருக்கீங்களா? கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலுக்கு மீண்டும்களை வரையறுக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசுடைய முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம். இதில் உங்கள் பேர் இருக்கா இல்லையா, எப்படி சேர்றது, அப்ளை பண்ணுறது என்னென்னலாம் தேவை, புதுசாக அப்ளை பண்ணவங்க எப்படி நம்ம நேம் இருக்கான்னு சர்ச் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிற ஒரு மூணு தகவல் தான் அந்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்ப்போம். இந்த திட்டம் பற்றி பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சிருக்கும். கலைஞர் வீடு முன்னாடி இருக்கும்போதே அது கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஜெயலலிதா வந்ததுக்கப்புறம் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தா அந்த திட்டம் இருந்துட்டு தான் இருக்குது. இது என்ன பார்த்தீங்கன்னா, அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, வருஷத்துக்கு 5 லட்சம் வர இலவசமாக நீங்கள் மருத்துவம் பார்த்துக்கலாம். அதுக்குள்ளே இருந்த ஸ்கீம் தான். சரி, இது வந்து இதுதான் அந்த கட்டை. இதை வந்து இந்த நம்பர் இருக்கும், இந்த நம்பர் இருந்தாவே உங்களுக்கு போதும். இதை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இதை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. அப்ளை பண்ணுறதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, உங்கள் குடும்பத்தில் உள்ள ரேஷன் கார்டு, உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாருடைய ஆதார் கார்டு, குடும்பத்தில் யாராவது ஒரு நபர் நேரில் போகணும். மாவட்ட ஆட்சியத்தலைவர் அலுவலகத்தில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுக்குன்னு ஒரு தனிப்பிரிவு இருக்கும். அங்கே போய் நேரில் தான் நம்ம அப்ளை பண்ணணும், ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு வருமான வரி சான்றிதழ் வேணும். நீங்கள் ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா ஒவ்வொரு பார்த்து 72,000 ஆண்டு வருமானம் 72,000 உள்ள மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு தான் நேரில் தான் போகணும். சரி, இப்போ வந்து ஏற்கனவே உள்ளவங்க எப்படி அப்ளை பண்ணி தெரிஞ்சுக்கிறது, ஏற்கனவே உள்ளவங்க எப்படி இதில் இருக்குதா இல்லையான்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நம்ம அதை பார்த்துருவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா மெம்பர் சர்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஆர்னு உங்களுக்கு தெரியாது, உங்கள் ரேஷன் கார்டு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதை நீங்கள் வச்சு ஈஸியாக செக் பண்ணிடலாம். முன்னாடி இருந்தது, முன்னாடி வந்தது தொலைஞ்சு போச்சு அப்படின்னா நீங்கள் பழைய ரேஷன் கார்டு புக்கு வழியில் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த நம்பரை கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணணும். எப்படின்னா 22/G/ அப்படின்னு சொல்லிட்டு 4 நம்பர் போட்டுருப்பாங்க, அதை அப்படியே நீங்கள் இங்கே கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ இருக்க உங்கள் ஸ்மார்ட் கார்டு போட்டு பாருங்கள். அப்படி வந்துச்சு அப்படின்னா, அந்த ரெண்டில் கொடுத்து வரலை அப்படின்னா உங்களுக்கு இல்லைன்ற அர்த்தம், ரெண்டு குடிச்சு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த கார்டை கூட நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். சரி, இப்போ நம்ம வந்து ஒரு ஏற்கனவே இருக்குதா அந்த நம்பரை கொடுத்து நான் இப்போ செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ வந்து இது ஸ்மார்ட் கார்டு நம்பர் தான் கொடுத்துருக்கேன். இப்போது சர்ச் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா உங்கள் பேரோட உங்கள் டீட்டெயில்ஸ் வந்துடும். இதில் வந்து உங்கள் பாலிசி நம்பரு இல்லாட்டி ரேஷன் கார்டு நம்பர் ஏதாவது நீங்கள் இன்னும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களை பற்றின முழுமையான டீட்டெயில் காட்டியிருப்பாங்க. இதில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் காட்டுவாங்க. பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோவோட எல்லாம் வந்திருக்கும். இதில் வந்து குடும்பத்தில் மொத்தம் 4 பேரும் அப்படின்னு சொல்லி கொட்டிருக்காங்க. இதில் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, இதில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் ஒரு ஆள் பேர் மட்டும்தான் இங்கே இருக்குது, ஆனால் உங்கள் குடும்பத்தில் 4-5 பேர் இருக்கீங்க அப்படின்னா இதில் வந்து இதில் பயன்பெற முடியுமா அப்படின்னா பயன்பெறலாம். அதுக்கு என்ன காரணம்னா, உங்கள் ரேஷன் கார்டில் யார் யார் பேர்லாம் இருக்குதோ அவங்க எல்லாருமே இந்த திட்டத்தில் வந்து பயன்பெறதா சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து அதுக்காக நீங்கள் வந்து பயப்பட வேணாம். அப்படி தேவைப்படுச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக போய் கூட நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் கலெக்டர் ஆஃபீஸில் போய் நீங்கள் வந்து உங்கள் பேரோட இணைச்சிக்கலாம். சரி, இது வந்து ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு நம்ம பார்த்துட்டோம். இது கார்டாக தேவைப்படுச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஜெனரேட் இ கார்டு அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு கார்டு வந்துடும். இதை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் போட்டு லேமினேஷன் பண்ணி வச்சுக்கலாம். சரி, புதுசாக அப்ளை பண்ணவங்க போய் இந்த மெத்தடில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காட்டாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல என்ரோல்மெண்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர் ஐடி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் யூஆர் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க, ரேஷன் கார்டு நம்பர் உங்களுக்கு தெரியும். அதனால் டைரெக்டாக நீங்களுடைய ரேஷன் கார்டு நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிடுங்க. அப்புறம் இங்கே கொடுத்துருக்க அந்த லெட்டர்ஸ் இருக்குல்ல, இதை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. கொடுத்து சர்ச் பண்ணுங்க அப்படின்னா உங்கள் பேர் காட்டும். பார்த்திங்களா, இந்த மாதிரி உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துடும், எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது வந்துடும். ஆனால் புதுசாக அப்ளை பண்ணவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஜெனரேட் இ கார்டு அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டாது. இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே ரேஷன் கார்டு நம்பரை அந்த மெத்தடில் உங்களுக்கு நான் சர்ச் பண்ணி காட்டுறேன். ஏற்கனவே பழசிங்க பார்த்தோம்ல, அதே மாதிரி இங்கே அந்த இப்போ உள்ள புதிய ரேஷன் கார்டு நம்பரை இங்கே போட்டு உங்களுக்கு நான் சர்ச் பண்ணி காட்டுறேன். ஆனால் அது காட்டாது. இப்போ நம்ம ஏற்கனவே சர்ச் பண்ணோம்ல, அந்த நம்பர் தான் அது சர்ச் கொடுக்குறேன். பார்த்திங்களா, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அதனால் வந்து புதுசாக அப்ளை பண்ணவங்க வந்து இந்த மெத்தடில் தான் நீங்கள் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து உடனே வந்து அந்த டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன், கார்டு டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படி கார்டு வரது கொஞ்சம் லேட்டாகும். நீங்கள் கார்டு வர தாமதமாகுது, நான் வந்து உடனே வைத்தியம் பார்க்கணும் அப்படின்னா கார்டெலாம் அவசியமே இல்லை, நம்பர் இருந்தாவே போதும். அதை வச்சு நீங்கள் வந்து அந்த இது மருத்துவத்துக்கு நீங்கள் வந்து பயன்பெறலாம். அவ்வளோதான் நம்மளே. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. வீடியோ ஷேர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.